போர் அடிக்குது ஏஞ்சல், என்னதான் பண்றதுன்னே தெரியல. அதான் சொல்லு பூமாரி, நீ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் இப்ப மேகத்துல இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆமா, உங்க தேவதி உலகம் எப்படி இருக்கும்? எங்க தேவதி உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு பூமாரி. எங்க தேவதி உலகத்துக்கு ஒரே ஒரு ராஜா, ஐ மீன் ஒரே ஒரு கிங் தான். அவர் பேரு கிங் ஆல்டோ. கிங் ஆல்டோவா? ஆமா, மொத்த தேவதை உலகத்துக்கே அவர் தான் ராஜா. அவர் சொல்லிதான் நாங்க நடப்போம். அது மட்டும் இல்ல, அவருக்கு துணையா ரெண்டு பேர் இருப்பாங்க. கிங் ஆல்டோக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் இல்ல கிங் ஆல்டோ ஏதாச்சும் குழப்பத்துல இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கற ஐடியா தான் அவருக்கு உதவும். அது மட்டும் இல்ல, ஏஞ்சல்ஸ் உலகத்துல இருக்கிற அத்தனை காவலாளிகளுக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் தலைவர். நாங்க எப்போதுமே ராஜாவை பாதுகாப்போம். அப்புறம் அந்த ராஜா ரொம்ப கொடுமையானவர் போல. அவர் கொடுமையானவர்னா கிடையாது பூமாரி, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனா இதுலதான் ஒரு டிஸ்ட் இருக்கு. என்ன டிஸ்ட் ஏஞ்சல்? கிங் ஆல்டோவோட மகளே நான் தான். என்ன சொல்ற? அவரோட மகளே நான் தான். அப்பா என் மேலதான் ரொம்ப செல்லமா இருப்பாரு. இப்ப நான் பூமிக்கு வந்துட்டேன், என் நேரத்துக்கு அப்பா என் மேல கொஞ்சம் கோபமா இருப்பாரு. ஆனா ஏன் அப்பா என்ன பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு தெரியுமா? ரகு. நாங்க எப்போதுமே டிராகோக்கு தான் துணை இருப்போம். டிராகோக்காக எங்க உயிரையே கொடுப்போம். ஜெய். கிங் ஆல்டோவோட மகள் எனக்கு தான். அவ முகரிக்கும் எனக்கும் ஏழு வச்சாலும் எட்டாது. போனா அந்த பூமாரி தான் அவளுக்கு முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? இல்ல அரசி, எங்ககிட்ட அவ சொன்னது பூமாரிக்காக நான் இங்கேயே இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொன்னா. நான் எப்படியாச்சும் பூமிக்கு போய் அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன். அரசி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அரசி, சும்மா இருங்க.